வணக்கம். டான் தமிழின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிறிஸா இனி ஒரு திரு ராசு. முதலில் உள்நாட்டு செய்திகள். தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதா? ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் நாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்படும் எனவும் பரவும் தகவல் பொய்யானது எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அம்பாறையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அம்பாறை இக்னியாக்கல நாமலோயா பிரதேசத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காதிகாலை 2 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதில் மொனராக்கல கரடுக்கல போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் ஒருவரை படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் நாளை விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கொழும்பு ஹீனுப்பட்டிய கங்காராம்ப விகாரையின் விகாராதிபதி சங்கைக்குரிய கலபட ஞானிஸ்ட தேரரின் இறுதி கிரியைகள் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நாளை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 4 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரியநகரை அண்மித்த கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 4 இந்திய மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்களின் படகொன்றும் இதன் மீது கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த இந்திய மீனவர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டதுடன் அவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக மயிலட்டி கடற்றொழில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். நுவரெலியா மொனராக்கலி பதுனை மாவட்டங்களில் புலமை பரிசல் பரீட்சைகள் சித்தியடைந்த மாணவர்கள் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நுவரெலியா மொனராக்கலி பதுனை மாவட்டங்களில் புலமை பரிசல் பரீட்சைகள் சித்தியடைந்த மாணவர்கள் கொழும்பை மையமாக கொண்டு இயங்கி வரும் கல்வி அபிவிருத்தி மன்றத்தினரால் பரிசல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். குறித்த நிகழ்வு நேற்று ஹட்டனில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது புலமை பரிசல் பரீட்சையில் சித்தியடைந்த 400 மாணவர்களுக்கு சான்றிதழ்களில் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டதோடு புலமை தாரகை நூலும் வெளியிடப்பட்டது. கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் தலைவர் எஸ் எல் மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நுவரெலிக மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். அன்னசத்திரம் ஆலயம் அமைப்பில் ஆலயம் 14 அமைப்பில் அங்கோ 7 மணிக்கு எடுத்து வைத்தது என்பது இந்த உலகத்திலே மகத்தான சேவை என்பது. நீ எவ்வளவுதான் அன்னதானம் போட்டாலும் எவ்வளவுதான் கோயில்களை கட்டினாலும் ஒரு மாணவனுக்கு எழுத்தறிவிப்பதை கொடுப்பதுதான் உலகத்திலே சிறந்த தானம் என்று அவர் சொல்லியிருந்தார்கள். பெருந்தோட்ட பகுதிக்கு சொல்லக்கூடிய இந்த மலை பகுதியிலே இருக்கின்ற மாணவர்கள் மாணவிகள் இன்று நல்ல பெருப்பேர்களை எடுத்து முன்னேறி நாங்கள் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த 5ஆம் தரம் பயிற்சி பெருமைகள் புள்ளிகள் தான் பேசப்பட்டு வருகின்றது, கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் 40ஆம் சாதாரண
நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்ரி மாவட்டங்களிலும் இன்று அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல் வெயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாணத்தின் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கிளிநொச்சி வழிபாடு பகுதியில் 176 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஜெயபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வழிபாடு பகுதியில் 176 கிலோகிராம் கஞ்சாவுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எருமைத்தீவு கடற்பரப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்ட படையினர் சந்தேகத்திற்கிடமான படகை சோதனை செய்தபோது படகில் மறைத்து வைக்கப்பட்ட 176 கிலோ கஞ்சாவையும் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்து ஜெயபுரம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மன்னாரைச் சேர்ந்த 22, 34, 36 வயதான மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் மத தலைவர்களை சந்தித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ்ப்பாணத்தில் சர்வ மத தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். நெல்லை ஆதீனத்திற்கு சென்ற ஜனாதிபதி ஆதீன முதல்வரையும் சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். அதனையடுத்து யாழ்ப்பாண ஆயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆயரை சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் யாழ் நாகவிகாரைக்கு சென்று ஜனாதிபதி சமய வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசிகளை பெற்றுக்கொண்டார். இந்த சந்திப்புகளில் வடக்கு மாகாண ஆளுநர் BSM சால்ஸ், ஜனாதிபதி பணிக்குளாம் பிரதானி சாகுல ரெட்நாயக் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் பிறந்து 45 நாட்களேயான ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் பிறந்து 45 நாட்களேயான ஆண் குழந்தையொன்று நேற்று உயிரிழந்துள்ளது. நெசவுசாலை வீதி அளவட்டி பகுதியைச் சேர்ந்த சசிரூபன் நிகாஷ் என்ற குழந்தை உயிரிழந்துள்ளது. தாயார் இன்று அதிகாலை 2 மணியளவில் குழந்தைக்கு பாலூட்டியுள்ளார். அதன் பின்னர் குழந்தை அதிகாலை 4 மணிக்கும் மயக்க நிலையில் இருந்த நிலையில் அளவட்டி வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட வேளை மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இருப்பினும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோளியில் சிங்கள மொழி பயிற்சி நெறியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கிழக்கு மாகாண இராணுவ பாதுகாப்பு படைப்பிரிவின் ஏற்பாட்டில் சிங்கள மொழி பயிற்சி நெறியை நிறைவு செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோளி கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது. கொக்கட்டிச்சோளி பிரதேசத்தை அண்டிய 150 மாணவர்களுக்கு சிங்கள மொழி பயிற்சி நெறியை நிறைவு செய்தமைக்கான திறமை சான்றிதழ் வழங்கி வைக்கப்பட்டது. நிகழ்வில் கிழக்கு மாகாண இராணுவ சிரேஷ்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் செவ குலதுங்க, 24வது காலாட்படை கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் அனில் பிரேரா, கிழக்கு படை தலைமையகத்தின் பிரிகேடியர் தீப்த ஆரியசேனம், 243வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் சந்திம குமார் சிங் மற்றும் உதவி பிரதேச செயலாளர், கல்வி திணைக்கள அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், மதகுருமார்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடி இஸ்லாமிய இளைஞர் முன்னணியின் இரத்த தான நிகழ்வு நேற்று இடம்பெற்றது.
மட்டக்களப்பு காத்தான்குடி இஸ்லாமிய இளைஞர் முன்னணியின் ஏற்பாட்டின் கீழ் இரத்ததான நிகழ்வு நேற்று நடைபெற்றது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் குருதி தேவைப்பாட்டிற்கான நிவர்த்தி செய்யும் வகையில் 34வது வருட சகாதாக்களை தினத்தை முன்னிட்டு 11வது இரத்த தான முகாமை முன்னெடுத்து வருகிறது. இவருடைய இஸ்லாமிய இளைஞர் முன்னணியின் தலைவர் மர்ஷூ தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையின் இரத்த வங்கி அதிகாரி டாக்டர் அலிமார் ரஹ்மான், தாதியர் இஸ்லாமிய இளைஞர் முன்னணி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் கொரோனா காலத்தின் ஜனாசாக்களை கட்டாய தகனம் செய்தமை தொடர்பாக பக்கச்சார்பற்ற முறையில் விசாரணை நடாத்த வேண்டும் என வலியுறுத்தி நேற்று கையெழுத்து வேட்டையை முன்னெடுத்தனர். காத்தான்குடி பள்ளிவாயர்கள், முஸ்லீம் நிறுவனங்கள், சம்மேளனங்கள் மற்றும் தேசிய ஜகாக்கள் ஞாபகார்த்த நிறுவனங்கள் என்பன இணைந்து தேசிய ஜகாதாக்கள் ஞாபகார்த்த நிறுவனத்தின் தலைவர் சட்டமாணி முகமது ருசின் தலைமையில் கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது. ஞாபகார்த்த நாள் காத்தான்குடி உசைனியா பள்ளிவாயல் மற்றும் வீராஜிமா பள்ளிவாயலில் இடம்பெற்ற அந்த தாக்குதலில் மரணி சேர்ந்தது சகோதரர்கள் ஞாபகமாகும். ஏனைய வடகிழக்கை சேர்ந்த முஸ்லிம்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் கடத்தப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டவர்களுடைய அந்த ஞாபகார்த்த நிகழ்வையொட்டி பிரதான நிகழ்வு வீராஜிமா பள்ளிவாயலில் தற்போது இடம்பெற்று முடிவடைந்திருக்கின்றது. தொடர்ந்து 34 வருடங்களாக இந்த சோதாக்குடைய ஞாபகார்த்தம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற பின்னணியில் தற்போது இருக்கின்ற இந்த அரசியலின் நெருக்கமான சூழ்நிலையில் காத்தான்குடி பள்ளிவாயர்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனமும் காத்தான்குடி பெரிய மீராஜுமா பள்ளிவாயருடைய நிர்வாகம் மற்றும் சோதாக்கள் வியாபார நிறுவனமாக இணைந்து இன்று ஒரு மகஜர் ஒன்றை விண்ணிலங்கை ஜனாதிபதி அவர்களுக்கு கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று மட்டக்களப்புக்கு விஜய ஜெயந்தி இருப்பதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பின்னணியில் காத்தான்குடி பள்ளிவாயர்கள் முஸ்லீம் நிறுவனங்களின் சம்மேளனம் அந்த கோரிக்கை கடிதத்தினை தற்போது கொண்டு செல்ல இருக்கின்றது. அதற்காக நாங்கள் ஒரு கையெழுத்து சேகரிப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதாவது கடந்த கோவிட் தொற்று காலப்பகுதியில் கட்டாயமாக மிகவும் திட்டமிடப்பட்ட முறையில் முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எதிர்த்த அந்த படுபாத செயலில் ஈடுபட்ட அத்துணை அரசியல் உயர் பதவியில் இருந்தவர்களில் இருந்து அதிகாரிகள் வரைக்குமான சகலரையும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை மிகவும் அழுத்தமான முறையில் காத்தான்குடி மக்கள் சார்பாக இந்த கையெழுத்து சேகரிப்பு மூலமாக இன்று சந்திக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரேரணையில் இதனை உள்ளடக்க இருக்கிறேன். தொடர்பின உலக செய்திகள். சோமாலியாவில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்துள்ளனர். சோமாலியாவில் இடம்பெற்ற தற்கொலை கார் குண்டு தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். சோமாலிய தலைநகர் பொகாடிசு பகுதிகள் நேற்று இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சோமாலிய தலைநகரில் கடற்கரையோரத்தை அண்மித்த மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகள் தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தாக்குதலில் 32 பேர் உயிரிழந்ததுடன் சுமார் 63 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சோமாலியாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் அல்சதா போராளிகள் தொடர் தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர். இல்லாத நிலையில் அல்சதா கிளர்ச்சியாளர்களால் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடும் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. சோமாலியாவில் அல்சதாப் கிளர்ச்சியாளர்கள் குழு அல்கொய்தா அமைப்புடன் இணைந்து சுமார் 20 ஆண்டுகளாக தாக்குதலை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அண்மையில் பங்களாதேஷில் இடம்பெற்ற மோதல்களில் 32 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. அண்மையில் பங்களாதேஷில் போலீசாருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற மோதல்களில் குறைந்தது 32 சிறுவர்கள் உயிரிழந்துள்ளதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் போராட்ட பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் உயிரிழந்த குழந்தைகள் 5 வயது நிரம்பாதவர்கள் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அரசு நிர்ணயித்த இடஒதுக்கீடு முறைக்கமைக்க தொடர்ந்து மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவ்வாறான நிலையில் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் போலீஸ் காவலில் உள்ளவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பங்களாதேசில் கடந்த சில நாட்களாக இடம்பெற்ற போராட்டங்களில் 266 பேர் உயிரிழந்ததுடன் 7,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் 10,000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.